இன்னைக்கு இந்த ஆவின் பாலகத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கிறத வந்து எல்லாமே சமூக வலைதளங்கள்ல வந்து ஆவின் பாலகம் ஆரோக்கிய பாலகம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நிறுவனங்களை வைத்து அந்த பேர் வச்சு விளம்பர பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற விளம்பரங்களை தவிர்ப்பது சமூக வலைதளங்களுக்கு மிக மிக நல்லது. ஸோ உங்களுடைய வியூஸுக்காக வந்து மக்களை வந்து நீங்கள் வந்து பீதி அடைய செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான தகவலை வந்து எல்லாருமே பரப்பிட்டுருக்காங்க, அதை வந்து ட்ரெண்டாக்கி மக்களை வந்து பீதி அடைய செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி என்னடா செய்தி அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் ஒருத்தர் டீ குடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பால் போய் வாங்கியிருக்காரு. பால் பாக்கெட்டில் பால் பாக்கெட்டை கட் பண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா தவளை வந்து வந்திருக்கு. இதை அறிஞ்ச அந்த பால் வாங்கின சிவகணேசன் என்ன பண்ணியிருக்காரு, ஆவின் பால் மேலாளர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, ஆவின் பாலகத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. உடனடியாக பார்த்தீங்கன்னா பலவிதமான விசாரணைகளை வந்து எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் உற்பத்தி செய்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த பால் விற்பனை செய்கிறவர்கள் இவங்ககிட்டலாம் விசாரிக்க தொடங்கி அந்த வீட்டு உரிமையாளத்தையே பார்த்திங்கன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பால் வாங்கின வீட்டோட உரிமையாளத்தையே பார்த்திங்கன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது உண்மையா பொய்யா என்று. இப்படி ஒரு பக்கம் வந்து இருக்க உண்மையாலுமே ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் பால் வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய ஒன்று, தேவையான ஒன்றாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த காட்டுத்தீ போல் வந்து இந்த சமூக வலைதளங்களில் இந்த விஷயம் வந்து வைரலாகிட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொய்யான தகவலை வந்து பரப்பிட்டுருக்காங்க. நிறுவனத்துக்கும் நிறுவனத்துக்கும் இந்த நிறுவனத்தில் நடந்துச்சு, அந்த நிறுவனத்தில் நடந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு பொய்யான தகவலை வந்து பரப்பிட்டுருக்காங்க. மக்கள் யாருமே பீதியடைய வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக இருக்குது. அதையும் மீறி வந்து அந்த பாலில் வந்து தவளை இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா உண்மையாலுமே வந்து இந்த பால் உற்பத்தியாளர்கள், அதை உற்பத்தி செய்பவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சற்று ஜாக்கிரதையாக கவனக்குறைவில்லாமல் பணியை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்குது. கூடுதல் கவனம் தேவை, ஏன்னா இன்னைக்கு பாலை நம்பி தான் பார்த்திங்கன்னா புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து எல்லா சத்துமே பார்த்திங்கன்னா அந்த பாலில் தான் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தவளையோட விஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது கவனக்குறைவால் வந்து இனிமேல் வந்து இது போன்ற விஷயங்கள் நடக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. ஒரு வேலை அப்படின்னாலே அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இது போன்ற சம்பவங்கள் ஏதோ ஒரு இடத்துல நாளடைவில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நியூஸை வந்து இதை ஃபேக்காக்கி ஃபேக் நியூஸாக வந்து அந்த நிறுவனம் இந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது சமூக வலைத்தளங்களை வந்து எல்லாமே போயிட்டுருக்கு. இதை யாருமே நம்ப வேண்டாம், இதை வந்து வீண் வதந்திகள் பரப்புகிறாங்க, இதனால் வந்து மக்கள் பீதியடைய வேண்டாம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சேலத்திலிருந்து, திருப்பூர்லேருந்து, திருவண்ணாமலையிலேருந்து, நாமக்கல்லேருந்து இப்போ எல்லாருமே பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஐயோ தவளை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பால் வாங்க கூட வந்து இன்றைக்கி மறுக்கிறாங்க. ஒரு விஷயத்தினால வந்து எல்லா விஷயங்களும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த விஷயம் வந்து ஒரு பொய்யான தகவல், இந்த பொய்யான தகவலை வந்து சமூக வலைதளங்களில் பரப்பிட்டுருக்காங்க. முதல்ல வந்து அந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படின்றத வந்து மக்கள் பாருங்கள். இந்த செய்தியை யாருமே நம்ம பகிர வேண்டாம். இந்த செய்தியை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்னா அவங்களும் பார்த்திங்கன்னா அச்சச்சோ நம்மளால் பார்த்திங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் அது பொய்யான செய்தி. பொய்யான செய்தியை வந்து யாருமே பரப்ப வேணாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஆவின் பாலகத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கிறத வந்து எல்லாமே சமூக வலைதளங்களில் வந்து ஆவின் பாலகம் ஆரோக்கிய பாலகம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நிறுவனங்களை வைத்து அந்த பேர் வச்சு விளம்பர பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற விளம்பரங்களை தவிர்ப்பது சமூக வலைதளங்களுக்கு மிக மிக நல்லது. ஸோ உங்களுடைய வியூஸுக்காக வந்து மக்களை வந்து நீங்கள் வந்து பீதி அடைய செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.